ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தாங்க. ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அப்படின்னாலே வீட்டில் எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிடுவோம். அதே தான் நானும் பண்ணிகிட்ருக்கிறேன். சாமி கும்பிட்டுட்ருக்குறோம். சாமி கும்பிடணும் அப்படின்னோடனே தர்ச்சிக்குட்டி சாமி பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஹர்ஷன் வந்து எங்கே கேட்கவே மாட்டான். பப்பா பிக் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஹர்ஷன் வா, ஹர்ஷன் வா, அம்மா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கும்பிட்றதுனால ஹர்ஷனையும் சேர்த்து கூப்பிட்டுட்ருக்கான். அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன், கூப்பிடு அண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் வந்தாங்க. நானும் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்குறேன். அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் கூட இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே பாத யாத்திரை வந்து போவாங்க. எங்கன்னா பழனிக்கு வந்து பாத யாத்திரை போவாங்க. கரெக்டாக வந்துட்டு தைப்பூசம் அன்னைக்கு தைப்பூசத்துக்கு அங்கே போய் சாமி கும்பிடுற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத யாத்திரை எங்கள் ஊர்லேருந்து நடந்து போவாங்க. எங்கள் அப்பா சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த டேயில் தைப்பூசம் வருது, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து மார்னிங் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் வீட்டிலெல்லாம் சாமி கும்பிடுறேன்ப்பா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை நினச்சி தான் சாமியும் கும்பிட்டுட்ருக்குறேன். இந்த ரீசன்ட் டேஸாக ரீசன்ட் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு 3 வருஷமாக தான் வந்து அவங்களும் பாத யாத்திரை போகிறாங்க. ரெண்டு பேருமே அம்மா மாலை போட மாட்டாங்க, அப்பா போட்டிருக்கனால ரெண்டு பேரும் சேர்ந்து பாத யாத்திரை போவாங்க. எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களுக்காக தான் நாங்கள் வந்து பாத யாத்திரை போகிறோம், எங்கள் 3 பேர் அதாவது அண்ணா அக்கா 3 பேர் இருக்கனால. ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சொல்லி இருப்பார், உங்களுக்காக தான் பேத்திக்காக தான் நாங்கள் பாத யாத்திரை போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நானும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பொங்கலுக்கு வாங்கின கரும்பு வந்துட்டு இது பண்ணாமே இருந்தது. இப்போ சாப்பிட்றீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே வந்து அருவாள் கிடையாது இல்லையா, ஸோ நைஃப்லேயே கட் பண்ணிட்டு லைட்டாக காலில் வந்து ஒடிச்சாலே ஒழிக்க வந்துருச்சு. ஸோ அப்படி தான் வெட்டி கொடுத்துட்ருக்குறேன். ஹர்ஷனுக்கு கொடுத்தா அவனுக்கு என்னென்னா எனக்கு இது வேணாம் பிடிக்கலை அப்படிங்கிறான். நம்மளாம் எவ்வளோ கரும்பு சாப்பிட்ருப்போம் பொங்கலுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கரும்பு அப்படின்னாலே பொங்கல் அப்படின்னாலே கரும்பு இல்லாமல் இருக்காது. ஸோ அங்கெல்லாம் நம்ம ஊர்லெல்லாம் ஒரு கரும்பு என்ன, ஒரு கரும்பு வந்து ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டில் பண்டிலாக தான் வாங்கி வச்சுருப்போம் கரும்பெல்லாம். இங்கெல்லாம் இவ்வளோ தான் கிடைக்கும். ஹர்ஷனுக்கு கொடுத்தேன், ஸோ அவன் வேண்டான்ட்டான். தர்ஷக்குட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பிடவும் தெரியல, லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு அவனும் வேணான்னு சொல்லிட்டான். ஹர்ஷனோட ரியாக்ஷன் பாருங்கள், எனக்கு கரும்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து தர்ஷக்குட்டிக்கு மட்டும் கொடுத்துருந்தேன். இந்த வின்டர் டைமில் என்ன பண்ணுறது, வெளியவும் போக முடியாது, ஸோ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதுவே பெரிய கடியாக இருக்குது. வெளியில் போவோம் பட் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கடியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி டின்னராவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டின்னர் பண்ண போகிறேன். ஸோ டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ பொங்கலும் வடையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் வந்துட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இந்த சைடு உளுந்து வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சிட்டேன். என்னன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த குழந்தையும் வந்து வடை வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பொங்கல் அப்படின்னா அதாவது எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களில் 3வது குழந்தை என்னோடய வீட்டுக்காரர் சிவகுமார் அவருக்கு வந்துட்டு வடை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பட்டையை பாருங்கள் போட்டுட்டு விளையாடிட்டுருக்காங்க. பொங்கல் பண்ணுறதுக்காக நான் ரைஸை ஆட் பண்ணிட்டேங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலருக்காக. அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக பொங்கல் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பொங்கலை வச்சு விட்டுட்டு சாம்பார் வந்து ஆஃப்டர்நூன் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சாம்பார் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ண போகிறேன். என்னென்னா முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ வந்து பாசிப்பருப்பில் பண்ணனால லைட்டாக வந்து கெட்டிமாக இருக்குது. நம்ம வேணால் தண்ணி லைட்டாக சுடு தண்ணி ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்த சைடு விசிலும் வந்துருச்சுங்க. ஸோ 5 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ வடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் கட் பண்ணிட்டுருக்கிறேன். நான் வந்து உளுந்து இன்றைக்கி
கிரைண்டரில் அரைக்க வேணாம், கொஞ்சமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சியிலேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்சியில் போட போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். தர்ஷக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்னை அவனுக்கு என்ன பண்ணுறோமோ அது தேவையில்லை, என்ன வேணும்னு கேட்டுட்ருக்கானா எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருக்கிறான். என்னென்னா ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவன் ஒன்று கேட்பான், இட்லி வேணும், எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அவங்க அப்பா எடுக்கிறத பார்த்துட்டு நானும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபாடை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். வீடியோன்னு ஆரம்பித்தாலே அவன் வந்துடுவான் இன்னொரு ஃபோனை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன், உளுந்து சேர்த்துக்கிறேன். என்னென்னா எனக்கு வடைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுறதை தாண்டி மிக்சியில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் என்னென்னா வடை. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும். இதை பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாகவும் கொஞ்சம் அரைச்சிட்டேன் லைட்டாக, பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் ஆகும். இப்போ நான் அரிசி மாவு ஆட் பண்ணிட்டுருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, அப்புறமா உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை போடுற கேப்பில் என் வீட்டுக்காரர் வேற சட்னி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நீங்களே அரைங்க அப்படின்னு சொல்லி அவரவே அரைக்க விட்டுட்டேன். ஃபைனலாக இதையே கலந்துக்கலாங்க, ஃபுல்லாக கலந்துட்டு நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, பொங்கலுக்கு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும், இனிமேல் வந்து வடை போடுறது தான். வடைக்கு வந்து என்ன காஞ்சிட்ருக்குது, நானும் வந்து பாத்திரம் சைடு பை சைடு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வடை போட்டுடலாங்க. இந்த கிளைமேட்டுக்கு என்ன தான் பண்ணுறது, ஏதாவது சூடாக சாப்பிட்டா தான் சாப்பிட்டது மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அப்புறம் டீ காஃபி இந்த மாதிரி நம்மளுக்கு வெளியில் போகிறோமோ இல்லையோ பசி மட்டும் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்துடுது. இப்போ வந்து வடை போட்டுட்ருக்கிறேன், அது வந்து எண்ணெய் காயாமல் இருக்கனால லைட்டாக இதாக இருக்குது. வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். என் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் சட்னி அரைங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்து சட்னிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. மோஸ்ட்லி அவர் எல்லாமே நல்லா தான் பண்ணுவார். நான் என்ன சொல்லுவேன்னா ஏதாவது குறை சொல்லிடுவேன், குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுப்புக்குள்ளே வரமாட்டார். நான் இருந்தாலே நீ வேணா போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இன்றைக்கி அவரே பார்த்தீங்க அப்படின்னா சட்னி பண்ண போகிறேன், அது என்ன பெரிய விஷயம், பொட்டுக்கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டால் அரைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே அரைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்கிட்ட கேட்டார் இதில் என்ன பூண்டு எப்படி எத்தனை பல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சொன்னேன் தெரியுமே உங்களுக்கு தான், அப்புறம் போட வேண்டியதானே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒன்றுனா எடுத்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா பொட்டுக்கடல இதெல்லாம் போட்டு வந்து அரைச்சிட்டு இருந்தார். என்னப்பா நம்ம இல்லைனாலே அவங்க ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க, நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சால் அவங்க கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டாங்க. இதே இது என்னைக்காவது நான் முடியல பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அரைச்சிட்டாங்க, அரைச்சிட்டு நீ தாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் தாளிச்சுக்கிறேன், நீங்கள் அரைச்சி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னனால அவங்க அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு வந்து தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும்போது சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பேசிகிட்டே சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிற சாக்கிலையும் வந்து பேசிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாங்க. இந்த வின்டர் டைமில் வெளிலேயும் போக முடியாது இல்லையா. என் வீட்டுக்காரர் கடைக்கு போகலான்னு கூப்பிட்டாரு, நான் வரல இந்த மைனஸில், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க குளிர்து அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கிற, நீங்களே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் நானும் கடைக்கு போகல அப்படின்ட்டாரு நான். ஸோ அதனால் என்னென்னா வாங்க யாருமே கடைக்கு போக வேண்டாம், எல்லோரும் சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கலும் வடையும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ பொங்கலும் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. பொங்கலுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது அவ்வளோவா, அதனால கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணுவேன். இதில் ஒரு டீஸ்பூன், இதில் ஒரு டீஸ்பூன், அந்த அளவுக்கு தான். ஏன்னா வந்துட்டு கிட்ஸுக்குமே பிடிக்காது, அவருக்கும் ரொம்ப பிடிக்காது, பட் பொங்கலுக்கு நெய் இல்லாமல் எப்படி. ஸோ அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நெய்யை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஒரு சில பேர் நெய்லேயே தாளிப்பாங்க, நான் வந்து எண்ணெயை மட்டும் கூட ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து குறைச்சி ஆட் பண்ணி அப்படியே தாளிப்பை வந்து ரெடி பண்ணிவிடுவேன். இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக முந்திரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்லிட்டுருக்கேன்னா ஓடிடுங்க, போட்டோன்னே தெரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கையெல்லாம் வந்து எனக்கு இதாகிடுச்சு, நேற்று வந்து தெரித்தது எண்ணெய் தெரித்து ஃபுல்லாக கையெல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தாளிப்பையும் ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு ஓடுறது தான் நம்மளுக்கு வேலை, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த வழியை நம்மளால் தாங்க முடியாது. பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தாங்க. ஸோ பேசிக்கிட்டே எங்களுக்கும் அந்த ஈவினிங் வந்து நல்லாவே போயிடுச்சு. ஸோ பொங்கல், சாம்பார், சட்னி, அப்புறமா
மெதுவடை. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் டின்னருங்க. பொங்கல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் பொங்கல் இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான டின்னர்னு சொல்லணும். என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சோம். ஏன்னா அவர் சட்னி பண்ணார், நான் பொங்கல் பண்ணேன், வடை பண்ணேன். ஸோ நல்லாவே இருந்தது. நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thank you.